ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைடி திங்ஸ். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டைடி திங்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம போடுற வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மாலஸ்ட் கிமிலியான். நம்ம எல்லோரும் சாதாரணமாக பச்சந்தியில் நிறைய இடங்களை பார்த்துருப்போம். ஆனால் உலகத்திலே ரொம்ப ரொம்ப குட்டி பச்சந்தியை இப்போ பார்ப்போம். புருகேசியா மைக்ரா அப்படிங்கிற இந்த பச்சந்தி தான் உலகத்திலே ரொம்ப குட்டி பச்சந்தின்னு சயின்டிஸ்ட் சொல்லிக்கிறாங்க. February 14, 2012 தான் இந்த பச்சந்தி உலகத்திலே ரொம்ப ரொம்ப சின்ன பச்சந்தின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட விரல் நுனி அளவுக்கு தான் இந்த பச்சந்தி இருக்கும். இதோட உயரம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 inch வரைக்கும் தான் இந்த பச்சந்தி வளருமா. இந்த புருகேசியா மைக்ரா பச்சந்தியை மடகாஸ்கரில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சின்ன குரங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜ்மி மேர்மோசெட்டை சொல்லலாம். அப்படி எந்த அளவுக்கு சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 gram தான். இந்த குரங்குகளில் நிறைய இடங்கள் அவன் பார்க்க முடியாது. அமேசான் காட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி குரங்குகள் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குதான். பெரும்பாலும் எந்த உயிரினத்தை பார்த்தீங்கனாலும் பெண்ணை விட ஆண் தான் அதிக வெயிட்டாக இருக்கும். ஆனால் இந்த பிஜ்மி மேர்மோசெட் குரங்குகள் மட்டும் ஆண் விட பெண் குரங்குகள் தான் அதிக வெயிட்டாக இருக்குமா. சாதாரணமாக குரங்குகள் சாப்பிட்ற மாதிரி இது பழங்கள்லாம் சாப்பிடாது. இது எதை சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் பிசுன்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் இது சாப்பிடுமா. அப்படியே மரத்தில் இந்த பிசுன் இல்லைனாலும் நெகத்தில் கீறி கீரியே பிசுனை வர வச்சு அதை சாப்பிடுமா. இதோட உருவம் ரொம்ப சின்னதுங்கிறதுனால இது எப்பயுமே கூட்டமாக தான் இருக்குமா. ஏன்னா மற்ற வேட்டையடி விலங்குகள்கிட்ட இருந்து இதுங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஒரு குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 9 குரங்குகள் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ரஸ்டி ஸ்பாட்டட் கேட். உலகத்திலே ரொம்ப ரொம்ப சின்ன பூனைகள்னு ரஸ்டி ஸ்பாட்டட் கேட்டுக்களை சொல்லலாம். ஏன்னா இதோட நீளமே பார்த்தீங்கன்னா 10 to 15 cm தான் இருக்கும். அதிகமாக இந்த பூனைகள் நிறைய புள்ளிகளோடு தான் இருக்குமா. அப்போ இந்த பூனையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 800 gram to 1.5 kg வரைக்கும் தான் இந்த பூனைகளாக இருக்கும். இது அதிகமாக இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்கிற காடுகளை தான் அதிகமாக பார்க்க முடியும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம உள்ளங்கையிலே வச்சு அடக்கிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பூனைகளாக பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பேர்படோஸ் த்ரெட் ஸ்னேக். நம்ம எல்லாம் சாதாரணமாக பார்க்குற பாம்புகள் கிட்டத்தட்ட 10 feet வரைக்கும் அது முழு வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த த்ரெட் ஸ்னேக்கோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 10 cm தான். இது ஒரு பாம்போட குட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த பாம்புகளுடைய முழு வளர்ச்சினே பார்த்தீங்கன்னா 10 cm தான். இந்த பாம்புகளுக்கு விஷமே கிடையாது. அதனாலே இந்த பாம்புகளை வளர்த்துறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டி வீட்டில் வாங்கி வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த பாம்புகளுடைய வெயிட் வளர்ந்து பார்த்தீங்கன்னா 600 grams தான். இது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதனால் பெரிய உயிரினங்களை சாப்பிட முடியாது இல்லையா. பூச்சி, புழு, எறும்பு, கரையான்னு சொல்லி இந்த மாதிரி குட்டி குட்டியான உயிரினங்கள் மட்டும் இது சாப்பிடுமா. இந்த பாம்புகள் அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரீபியன் தீவு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அங்கே தான் இந்த பாம்புகள் அதிகமாக இருக்குதான். பைடுபெரின் அமான்சிஸ். பாப்புவா நியூ கைனா அப்படிங்கிற இந்த கண்ட்ரியில் தான் இந்த ஃப்ராக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலே ரொம்ப ரொம்ப குட்டியான தவளைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைடுபெரின் அமான்சிஸ் தான். இது அதிகமாக மரத்தில் இருக்கிற இலைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயரம் எந்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.7 mm தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இது எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் இது சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதோட சவுண்டை வச்சு தான் இது எங்கே இருக்குன்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியும். நம்ம எல்லோரும் சாதாரணமாக குதிரைகளை நிறைய இடங்களை பார்த்துருப்போம். ஒரு குதிரையோட சராசரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 cm இருக்கும். ஆனால் தம்பளைனா அப்படிங்கிற இந்த குதிரை தான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப குட்டியான குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43 cm தான். உலகத்திலே ரொம்ப ரொம்ப குட்டியான குதிரை அப்படின்னு இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டே வாங்கியிருக்கு. May 1, 2002 தான் இந்த குதிரையே பிறந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த குதிரையை இவங்களுடைய ஓனர்ஸ் ரொம்ப நல்லாவே பார்த்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். மற்ற குதிரைகள் எங்கே தூங்குதோ அங்கே தான் இந்த குதிரையும் தூங்குமா. மற்ற குதிரைகளை பார்த்து இதுக்கு பயமே கிடையாதாம், ரொம்ப தைரியமாக இருக்குமா. அமெரிக்காவில் பிறந்த இந்த தம்பளைனா குதிரை தான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப குட்டியான குதிரை அப்படின்னு அவார்டும் வாங்கியிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு எந்த குதிரையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி குட்டி அனிமல்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம டைடி திங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.